அருள்மிகு அலர்மேல் மங்கை தாயார் உடனுரை பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீ ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவர முனையே நமக. அகலகல்லேன் இறையுமென்னும் அலர்மேல் மங்கையுரை மார்பார் நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வான் நிகரில் அமரர் முடி கணங்கள் விரும்பும் திரு வேங்கடத்தான் புகழ் உன்னில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேன் விண்மீதிருப்பாய் மலைமேல் நிற்பாய் என்கிறார் நம்மாழ்வார். ஆழ்வாரின் பாசுரத்தின்படி விண்மீதிருக்கும் மகாவிஷ்ணு மலைமேல் நின்றருளிய திருத்தலம் திருமலை திருப்பதி. தேருங்கால் தேவன் ஒருவனே என்கிறார் திருமழிசை ஆழ்வார். ஆம், தேவன் ஒருவனே. அந்த ஒருவனே தேவப்பிரான் திருமலை திருப்பதியில். அந்த தேவப்பிரான் வேங்கடேஸ்வர சுவாமியார். தென் திருப்பதி திருமலை வையாவூரில் வெங்கடேச சுவாமியார். திருமலை வையாவூருக்கும் திருமலைக்கும் திருமலை வையாவூருக்கும் ஒரு சில ஒற்றுமைகள் உள்ளதை உணரலாம். இழந்தது பூமி எடுத்தது குன்றம் என்கிறார் பொய்கை ஆழ்வார். அந்த புனித பூமி அந்த புனித குன்றம் இதோ திருமலை வையாவூர். இதற்கு அற்புதமான பெயர்கள் அமைந்துள்ளன. அவை திருவைகுண்டகிரி, தென் கருடகிரி, தென் வெங்கடகிரி, தென் சேஷகிரி, வராகக்ஷேத்திரம், தென் திருப்பதி, இராமானுஜ யோககிரி என்றெல்லாம் அடியார் பெருமக்களால் ஆராதிக்கப்படும் திருமலை வையாவூர். வானவரை காப்பான் மலை என்கிறார் நம்மாழ்வார். வானவரை மட்டுமின்றி வாழ்வாங்கு வாழ்கின்ற பக்தர்களையும் காத்தருளும் மலை தென் திருப்பதி திருமலை வையாவு. வைகுண்ட கிரிவாசன் எனும் அருள்மிகு அலர்மேல் மங்கை தாயார் உடனுரை பிரசன்ன வெங்கடேச பெருமாள் அடியார் பெருமக்களால் பேசும் பெருமாள் என்று போற்றப்படுகின்றார். இந்து சமய அறநிலையத்துறை ஆளுகைக்கு உட்பட்ட இத்திருக்கோயிலில் மகா சம்ரோக்ஷணம் எனும் மகா கும்பாபிஷேக பெருஞ்சாந்தி பெருவிழா மிக விமரிசையாக அமைந்தருளியது. பேசும் பெருமாளின் பேரரு கருணையே அதற்கு ஆதாரமாகும். தென் திருப்பதி திருமலை வையாவூர் அருள்மிகு அலர்மேல் மங்கை தாயார் உடனாய பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோயில் மகா சம்ரோக்ஷணம் விழா, அதாவது மகா கும்பாபிஷேகம் பெருஞ்சாந்தி விழா
பெருமாளின் பேரொருட்கருணையால் மட்டுமே நடந்தேறியது என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. குரோதி வருடம் 17/6/2024 திங்கட்கிழமை, சுக்லபக்ஷ ஏகாதசி திதி, சித்திரை நட்சத்திரம், சித்தயோகம், சிம்ம லக்னம் கூடிய திருவருள் நாளில் திவ்ய வைகானச பகவதாஸ்திர முறைப்படி இந்த சம்ரோக்ஷண விழா இனிதாக இறையருட்கருணையினால் இணைந்துள்ளது. மூன்று கால யாக பூஜை முத்தாய்ப்பாக முறைப்படி 14 யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. சர்வசாதகம் பிரதானம் அரும்புலியூர் ஸ்ரீமான் ஊவே ரகுநாத பட்டர் மகாமாசந்தி மற்றும் அரும்புலியூர் ஸ்ரீமான் ஊவே ராம் பிரசாத் பட்டர் முன்னிலையில் பல திவ்ய தேசங்களிலிருந்து வருகை புரிந்த 19 பட்டர்கள் வாஸ்து ஹோமத்தில் தொடங்கி மகா பூர்ணாகுதி வரை யாக ஹோமங்களை சம்பூர்ணமாக நடத்தி வைத்தது நாராயணனின் நற்கருணையே ஆகும். ஆழ்வார்கள் வாழி, அருளி செயல் வாழி என்ற திருவாக்கிற்கிணங்க அத்தியாபக சுவாமிகள் 11 ஆழ்வார்களின் அற்புத பாசுரங்களை பாராயணம் செய்தது திவ்யமாக திகழ்ந்தது. நாட்டினான் தெய்வம் எங்கும் என்பார் தொண்டரடி பொடியாழ்வார். அந்த தெய்வம் தென் திருப்பதி திருமலை வையாவூர் பிரசன்ன வெங்கடேச பெருமாளின் திருவைபவம் யாத்திராதானம் கும்ப புறப்பாடு மங்களவாத்தியம் வழங்க மந்திரங்களை பட்டர்கள் வழங்க அனைத்து விமானங்கள் சுதர்சன ராஜகோபுரம் மகா சம்ரோக்ஷணம் பின்னர் செடியாய வல் வினைகள் தீர்க்கும் திருமாலி என்ற குலசேகர ஆழ்வார் அருளி செய்தபடி மூலவர் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் மற்றும் பரிவார சந்நிதி மூலமூர்த்திகள் மகாபிரதிஷ்டை போன்றவைகள் மகோன்னதமாக நடைபெற்றது. ஆதியான வானவர்க்கும் ஆதியான ஆதி என்கிறார் திருமழிசை ஆழ்வார். ஆதி அவன் ஒருவனே, அந்த ஆதியான அற்புத மூர்த்தி தென் திருப்பதி திருமலை வையாவூர் பிரசன்ன வெங்கடேச பெருமாளின் திவ்ய வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டது. பக்தி பரவசத்தில் மலையே திகழ்ந்தது. இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் ஸ்ரீமதி இரா வான்மதி காஞ்சிபுரம், உதவி ஆணையர் ஸ்ரீமான் போ லக்ஷ்மிகாந்த பாரதிதாசன் செங்கல்பட்டு, செயல் அலுவலர் ஸ்ரீமான் தா மேகவண்ணன், சரக ஆய்வாளர் ஸ்ரீமான் ஸ்ரீ வேலுநாயகன் மற்றும் அறங்காவலர் குழு தலைவர் ஸ்ரீமான் ஏ தினேஷ் ஏழுமலை, முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் ஸ்ரீமான் வி ஏ ஏழுமலை மற்றும் கிராமத்தார்கள் போன்றோர் இணைந்து இந்த இறையருள் திருவருளை இயல்பாகவும் இயற்கையின் சார்பாகவும் நடத்தி வைத்தனர். இத்திருக்கோயிலின் ஆஸ்தான பட்டர் அதாவது முதன்மை அர்ச்சகர் ஸ்ரீமான் பாலாஜி பட்டர் மற்றும் ஸ்ரீமான் வெங்கடகிருஷ்ண சாரதி பட்டர். இத்திருக்கோயிலின் வைபவத்தை வான்மீதிருந்து தேவர்கள் பார்த்திருக்கலாம்.
அவர்கள் பூமாறி பொழிந்திருக்கலாம். அது அகக்கண்களுக்கு மட்டுமே அறியக்கூடியது. புறக்கண்களுக்கு தென் திருப்பதி திருமலவியாவு ஸ்ரீ அலர்மேல் மங்கை தாயார் உடனுரை பிரசன்ன வெங்கடேச பெருமாளே சாட்சியாகவும் திருக்காட்சியாகவும் அமைந்தருளி இருக்கின்றார். செய்தாலும் கைவிடுவதில்லை, என்ன வந்தாலும் உன்னை மறப்பதில்லை, என்ன செய்தாலும் கைவிடுவதில்லை. கன்றின் குரல் பசு அறியாதா, கன்றின் குரல் பசு அறியாதா. தொழும் தேவன் குணசீல முனி தேவர்.
மானம் காத்தவன், பிடி அவளில் குசேலனுக்கு குழந்தையானவன், பிடி அவளில் குசேலனுக்கு குழந்தையானவன், சபரியின் பாசத்தை சுவைத்தவனே அவன், குணசீலன் வெங்கடலக்ஷ்மி நாராயணனே உனதடிகள் தொழுவேன், உடலை எடுத்தேன் உயிரை வளர்த்தேன், முகம் பார்த்தருள் வாசவனே என்னை காத்தருள் கேசவனே. ஸ்ரீ வெங்கடலக்ஷ்மி நாராயணனே உனதடிகள் தொழுவேன், உடலை எடுத்தேன் உயிரை வளர்த்தேன், முகம் பார்த்தருள் வாசவனே என்னை காத்தருள் கேசவனே. அன்னை ஸ்ரீலக்ஷ்மி தன்னை இடமாக கொண்டு உலகாளும் அழகேசனே, அன்னை
அன்னை ஸ்ரீலக்ஷ்மி தன்னை இடமாக கொண்டு உலகாளும் அழகேசனே, உண்மை ஒளியாகி உலகில் வெளியாகி விண்ணிலருள் கூறும் பரந்தாமனே, உண்மை ஒளியாகி உலகில் வெளியாகி விண்ணிலருள் கூறும் பரந்தாமனே, ஹரி கோவிந்த நாராயணா, கோவிந்த நாராயணா, கோவிந்த நாராயணா, ஸ்ரீ வெங்கடலக்ஷ்மி நாராயணனே, உனதடிகள் தொழுவே, உடலை எடுத்தேன், உயிரை வளர்த்தேன், முகம் பார்த்தருள் வாசவனே, என்னை காத்தருள் கேசவனே. ஆதி முதலாகி அந்த மதுவாகி ஓது மாதவர்கள் தவசீலனே, ஆதி முதலாகி அந்த மதுவாகி ஓது மாதவர்கள் தவசீலனே, நாதமறையாகி வேத பொருளாகி ஜோதி வடிவான உபகாரனே, நாதமறையாகி வேத பொருளாகி ஜோதி வடிவான உபகாரனே, ஹரி கோவிந்த நாராயணா, கோவிந்த நாராயணா, கோவிந்த நாராயணா, ஸ்ரீ வெங்கடலக்ஷ்மி நாராயணனே, உனதடிகள் தொழுவே, உடலை எடுத்தேன், உயிரை வளர்த்தேன், முகம் பார்த்தருள் வாசவனே, என்னை காத்தருள் கேசவனே, ஸ்ரீ வெங்கடலக்ஷ்மி நாராயணனே, உனதடிகள் தொழுவே, உடலை எடுத்தேன், உயிரை வளர்த்தேன், முகம் பார்த்தருள் வாசவனே, என்னை காத்தருள் கேசவனே, என்னை காத்தருள் கேசவனே. ஹரி கோவிந்த கோவிந்த என்றிட குறை தீருமே, ஸ்ரீஹரி என்றிட செல்வங்கள் சேரும், திருவருள் கூடும் அவன் அருளாலே, ஜென்ம சாபமும் யமபயம் போகும், ஸ்ரீஹரி கோவிந்த ஸ்ரீஹரி கோவிந்த கோவிந்த என்றிட குறை தீருமே. தீரும் மூலப்பொருளை முழு முதல் கடவுளை காலத்தில் தொழுதால் கவலைகள் தீரும், ஸ்ரீ சக்கரதாரியை திருவருட்பிழம்பை தினமும் தொழுதிட க்ஷேமங்கள் கூடும், சப்தகிரீசனை வைகுந்த வாசனை சரணமடைந்தால் சஞ்சலம் தீரும், சரணமடைந்தால் சஞ்சலம் தீரும், ஸ்ரீஹரி கோவிந்த ஸ்ரீஹரி கோவிந்த கோவிந்த என்றிட குறை தீருமே. Thank you.
பால்கடல் மீதினில் பள்ளி கொண்டவனின் பாதங்கள் தொழுதா பாவங்கள் தீரும். பால்கடல் மீதினில் பள்ளி கொண்டவனின் பாதங்கள் தொழுதா பாவங்கள் தீரும். கால கண்டனும் கை தொழுதிடுவான். கற்பக மலரவள் இல்லத்தில் வருவாள். கார்முகில் வண்ணனை கமல கண்ணனை கை தொழ உள்ளத்தில் கவலைகள் மாறும். கை தொழ உள்ளத்தில் கவலைகள் மாறும். ஸ்ரீஹரி கோவிந்த ஸ்ரீஹரி கோவிந்த கோவிந்த என்றிட குறை தீருமே. ஸ்ரீஹரி என்றிட செல்வங்கள் சேரும். திருவருள் கூடும் அவன் அருளாலே ஜென்ம சாபமும் யமபயம் போகும். ஸ்ரீஹரி கோவிந்த ஸ்ரீஹரி கோவிந்த கோவிந்த என்றிட குறை தீருமே.